கணக்கான மில்லியன் பார்வையாளர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இல்லை என்று சொல்லாமல் விசாக்களை வழங்கி வருகிறது ஐக்கிய அரபு அமீரகம் அதிலும் ரெசிடென்சி விசாவாக இருந்தாலும் சரி சுற்றுலா விசாவாக இருந்தாலும் சரி அல்லது விசிட் விசாவாக இருந்தாலும் சரி மக்கள் அமிரகத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு விசா காலம் முடியும் முன்பே புதுப்பித்தலோ அல்லது தொடர்ந்து நாட்டிற்கு திரும்புவதையோ மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து விசா காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக தங்குவது பெரிய குற்றமாகும் அவ்வாறு சட்டவிரோதமாக தங்குவதை ஓவர்ஸ்டே என்றும் கூறுவார்கள் இருப்பினும் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் காலம் முடிந்த பின்னரும் அமீரகத்தில் தங்கியிருந்தால் அல்லது தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அங்கு நீங்கள் அபராதங்கள் கிட்ட வேண்டும் அமீரகத்தில் சுற்றுலா விசா அல்லது விசிட்டிங் விசாவில் தங்கியிருப்பவர்கள் விசா முடிந்த பின்னர் பத்து நாட்கள் எவ்வித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம் என்று சட்டம் சொல்கிறது இந்த கருணை காலத்திற்கு பிறகு நீங்கள் தங்கும் ஒவ்வொரு நாளும் அபராதம் செலுத்த வேண்டியதிருக்கும் அவ்வாறு நீங்கள் பத்து நாளுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் ஓவர்ஸ்டேக்கு இருநூறு கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாம் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கூடுதல் நாளுக்கு நூறு கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் மேலும் கூடுதலாக அமீரகத்தை விட்டு வெளியேறும் போது குடியேற்ற அலுவலகங்களில் அதாவது இமிகிரேஷன் நிலையங்களிலோ நீங்கள் கட்டணத்தை கட்ட அமீரகத்தில் ரெசிடென்சி விசாவில் தங்கியிருப்பவர்கள் விசா முடிந்த பின்னர் முப்பது நாட்கள் எவ்வித அபராதமும் செலுத்தாமல் தங்கலாம் என்று சட்டம் சொல்கிறது இந்த கருணை காலத்திற்கு பிறகு நீங்கள் தங்கும் ஒவ்வொரு நாளும் அபராதம் செலுத்த வேண்டியதிருக்கும் அவ்வாறு நீங்கள் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கினால் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாம் நாளிலிருந்து ஒவ்வொரு கூடுதல் நாட்களுக்கும் இருபத்தைந்து கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் இதுவே ஒரு நபர் ஆறு மாதங்களுக்கும் மேலாக ஓவர் ஸ்டேவில் தங்கியிருந்தால் ஆறு மாதங்களுக்கு பிறகு தினசரி அபராதமானது ஒரு நாளைக்கு ஐம்பதாக அதிகரித்துவிடும் ஒரு வருடத்திற்கு மேல் ஓவர் ஸ்டீவில் தங்கியிருந்தால் அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு தினசரி அபராதமானது ஒரு நாளைக்கு நூறாக அதிகரித்து விடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க